அவங்க சின்ன சின்ன கேரக்டரும் சரி நல்லா ஆக்டிங் செம்மையாக வாங்கியிருந்தாரு. டைரக்ஷன் அப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு தனுஷ், ஆக்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணாலும் அதுக்கு டைரக்ஷனும் தனுஷ் அவர் பேர் இருந்துச்சு. போடலாம் பார்த்தோம் உங்களுக்கு ஒரு கேங்ஸ்டர் கேங்ஸ்டர் லெவல்ல உங்களுக்கு ஒரு படம் முடிக்கும். அப்படி ஒரு வேற லெவல்ல இருக்கணும்னா படத்துல ரத்தத்தெல்லாம் தெரிக்குது. புதுப்பாடு ஓப்பனா வந்து சொல்லணும்னா தனுஷ் பொறுமையா உட்காந்து நம்மளோட செல்வராகவன் கொஞ்சம் அங்கிட்ட வந்து நம்மளோட வெற்றிமரன் கொஞ்சம் நல்லா கத்துக்கிட்டு படத்தை வச்சு செதுக்கி எடுத்திருக்காப்புல படம் உண்மையில வேற லெவல்ல இருக்கு. கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா போகும். இன்ட்ரோல் பிளாக் எல்லாம் மிரட்டிட்டாங்க. இன்ட்ரோல் பிளாக்ல சொல்லணும்னா அந்த எக்ஸ்மேன் எக்ஸ்மேன் கத்தி வச்சிருக்காப்புல படம் இன்னைக்கு வேற இது வேற ரிலீஸ் ஆயிருக்கு டெட்புல். அதே லெவல்ல நம்ம தனுஷ் வந்து உள்வரின் கிணத்துல கையில கத்தியோட இறங்கியிருக்காப்புல படம் வேற லெவல்ல இருக்கு. போய் படத்தை தியேட்டர்ல பாருங்க, தேவையில்லாத படத்தை போய் வீட்டுல உட்காந்து பாக்காதீங்க. ஒழுங்கா இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. ஒரு கேங்ஸ்டர் லெவல்ல ஒரு படம் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த படத்தை பாருங்க. செஞ்சிட்டாலாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் மாறி ப்ரோ, அதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ. படம் வேற லெவல், தாறு மாறி தக்காளி சோறு அவ்வளோதான். படம் உங்களை எப்போய் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்க. அதுவும் இந்த படத்தை பார்த்தோன்னா யாருக்கெல்லாம் அண்ணன் தங்கச்சி இருக்கோ அதெல்லாம் நல்லா க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஏ என் தங்கச்சியை பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறேன் கூட இந்த படத்தை பார்த்து க்ளோஸ் ஆயிடுவேன். தங்கச்சி கேரக்டர் மிரட்டிட்டா உண்மையிலே மிரட்டிட்டா. ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு உள்ள போய் பாருங்க, ட்விஸ்ட் தான். ஆனால் தனுஷோட ஆக்டிங் நீட்டா இருக்கு, நீட்டா இருக்கு. எந்த படத்துலன்ற மாதிரி இந்த சீனெல்லாம் இல்லை, நீட்டா இருக்கு. நீட்டா மூவ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. படத்தை பாருங்க, வந்து சாப்பிடுங்க. படம் இந்த படம் கண்டிப்பாக வந்து பார்த்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுஷ் லைஸ்டா செல்வராகவன் ஒரு டைரக்டராகவும் பண்ணிருக்காரு. ஆனா அவருக்கு அண்ணனும் தம்பியும் எப்படி ஒர்க் எப்படி இருக்கு? அவர்களும் கொடுத்த அளவுக்கு கரெக்டா பண்ணிருக்காங்க.